எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையில் கொரோனா தடுப்பூசி போடுவது தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர் வெளியிட்ட செய்தி. 2021 முதல் காலாண்டில் நாட்டின் சனத்தொகையில் 20% மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி கிடைக்கப்பெறும் என தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகில் ஒவ்வொரு மில்லியனுக்கும் 522 கொரோனா தொற்றாளர்கள் கடந்த 2020 இனங்காணப்பட்டுள்ளனர். தெற்காசியாவில் இது மிகவும் அதிகமாகும். ஒவ்வொரு மில்லியனுக்கும் 5809 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எமது நாட்டில் மில்லியனுக்கு 1886 பேர் கோவிட்-19 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு மில்லியன் சனத்தொகைக்கும் 9 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளனர். தெற்காசியாவில் ஒவ்வொரு மில்லியனுக்கும் 89 பேர் உயிரிழந்துள்ளனர். என்றாலும் எமது நாட்டில் ஒரு மில்லியன் சனத்தொகைக்கும் 9 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார ஸ்தாபனம் உட்பட பல நிறுவனங்கள் இணைந்து கோவிட்-19 தடுப்பூசியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க பணியாற்றி வரும் நிலையில் எமது நாட்டின் சனத்தொகையில் 20% இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் கோவிட்-19 தடுப்பூசி கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் தங்கியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை. வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கையின் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய இலங்கை அரசாங்கம் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஏற்கனவே சில நாடுகளுடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். சந்தேகத்திற்குரியவர்களை கைது செய்ய இன்டர்போல் என்ற சர்வதேச காவல்துறையின் மூலம் 18 சிவப்பு அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் தற்போது வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் இந்த ஆண்டு கைது செய்யப்படுவார்கள் என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு ஜெனீவாவில் எழுப்பப்படக்கூடும் என்று கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பிரச்சினை தொடர்பில் பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர் போர்க்குற்றங்கள் இராணுவத்தால் செய்யப்படவில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலா பயணிகளின் ஊடாக மிகப்பெரிய வியாபாரம், அனுரகுமார குற்றச்சாட்டு. சுற்றுலா துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் உக்ரைனிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்ததன் பின்னணியில் மிகப்பெரிய வியாபாரம் நடப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக பல நாடுகள் விமான நிலையங்களை மூடியுள்ளதுடன் விமான பயணங்களை குறைத்துள்ளன. அண்மையில் இங்கிலாந்தில் வேகமாக பரவும் கொரோனா வைரஸ் காரணமாக அனைத்து நாடுகளும் வெளிநாட்டு பயணிகள் வருவதை தடுப்பதற்காக விமான நிலையங்களில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலைமையில் இலங்கையில் விமான நிலையங்களை திறக்க எடுத்த நடவடிக்கை மிகவும் பாரதூரமானது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போர்வையில் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தலையிட்டு வியாபாரம் செய்கின்றார். உதயங்க வீரதுங்கவே இந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல நடவடிக்கைகளில் ஒரு போக்குவரத்து சேவையினர் ஈடுபட்டுள்ள அதேவேளை அவர்கள் தெரிவு செய்யும் ஹோட்டல்களிலேயே இந்த சுற்றுலா பயணிகள் தங்க வைக்கப்படுகின்றனர். உக்ரைனிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் சிலர் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகளை வரவேற்க சென்ற உதயங்க வீரதுங்க உட்பட எவரும் இதுவரை தனிமைப்படுத்தப்படவில்லை எனவும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வீழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்பும் நடவடிக்கை தோல்வியடைந்தால் அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியடையும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. உக்ரைனிலிருந்து வந்த முதலாவது சுற்றுலா பயணிகள் குழுவில் 6 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானமையை தொடர்ந்து அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் ஆபத்தான நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் இருந்து வெளியே சென்றால் சமூகத்திற்கு பாரிய சிக்கல் நிலைமை ஏற்படுவதை தடுக்க வேண்டும். தலதா மாளிகை, சீகிரியா போன்ற இடங்களில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் செல்வதனால் தீவிர அவதானம் செலுத்த வேண்டும். சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே சந்தர்ப்பத்தில் 22 மில்லியன் மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் போது சுகாதார நடவடிக்கைகள் மீறப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. சுகாதார மற்றும் பாதுகாப்பு பிரிவு உட்பட அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று முதல் நாடளாவிய இறுதியில் எடுக்கவுள்ள விசேட நடவடிக்கை. நுண்கடன்கள் காரணமாக கடன் பொறிகளுக்குள் சிக்கியுள்ள கிராமிய மக்களை மீட்டெடுப்பதற்கு நாடு முழுவதும் விசேட வேலை திட்டம் ஒன்றை இன்று சனிக்கிழமை முதல் முன்னெடுக்கவுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தால் இந்த வேலை திட்டம் வழிநடத்தப்பட உள்ளதாகவும் இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2021 ஆண்டில் கடமைகள் ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் 20 லட்சம் சமுர்த்தி பயனாளி குடும்பங்களை வலுவாக்கும் பணிகள் இந்த ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ளன. இன்று காலை 10 மணிக்கு சலியபு சமுர்த்தி வங்கியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. அதே சமயம் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 54 சமுர்த்தி வங்கிகளில் கடன்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, குறைந்த வட்டியுடனான கடன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் சமுர்த்தி பயனாளிகளுக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் கிராமப்புற மக்களுக்கு நுண்கடன்கள் பெறும் சிக்கலானது. சமுர்த்தி வங்கி என்பது சமுர்த்தி பயனாளிகளுக்கு மட்டுமே பயனளிக்கும் வங்கி என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் அது சமுர்த்தி பெறுநர்களுக்கு மட்டுமல்ல, தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலை நடத்தக்கூடிய அனைவருக்கும் குறைந்த வருமானம் உடையவர்களுக்கும் அந்த வங்கி அமைப்பில் இணைக்க முடியும். மக்களை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்கும் பொறுப்பை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யலாம், நிபுணர் குழு பரிந்துரை. கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு உடல்களை அடக்கமும் செய்யலாம், தகனமும் செய்யலாம் என பரிந்துரைத்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிபுணர் குழுவின் அறிக்கை என தெரிவிக்கப்படும் ஆவணங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. நிபுணர் தனது பரிந்துரையில், முன்னர் தான் பரிந்துரைத்த கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதே மிகவும் பொருத்தமானது என நடவடிக்கை என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அக்கால பகுதியில் காணப்பட்ட நிலைமைகள் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. எனினும் கொரோனா வைரஸ் தொடர்பான பரிந்துரைகளில் மாற்றங்களை செய்துள்ளதாக தெரிவித்துள்ள நிபுணர் குழு உடல்களை அடக்கம் செய்வதற்கும் தகனம் செய்வதற்கும் பரிந்துரைப்பதாக தெரிவித்துள்ளதுடன் அதேவேளை குறிப்பிட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை 24 மணி நேரத்துக்குள் அடக்கம் செய்ய வேண்டும் எனவும், பிரேதப்பட்டியில் வைப்பதற்கு முன்னர் இரட்டை அடுக்கும் உடல்பையில் உடல்களை வைக்க வேண்டும் எனவும் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. உடல்கள் புதைக்கப்பட்ட பின்னர் வைரஸ் பரவும் என்பதற்கான ஆதாரம் இல்லை எனவும் நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. வடமாகாண மக்களுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். வடமாகாணத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னே தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண தற்போதைய நிலைமை தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மக்கள் அனைவருக்கும் தற்போது பிறந்திருக்கின்ற 2021 ஆம் ஆண்டு சாந்தியும் சமாதானமும் மிக்க ஆண்டாக திகழ வாழ்த்துக்களை தெரிவித்த வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், கடந்த வருடம் உலகத்தினை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ள கொரோனா வைரஸ் அச்சத்துடன் கடந்து சென்றுள்ளது. அதேபோல் எதிர்வரும் காலத்திலும் உலக நீதிக்கு இணங்க வடபகுதியில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்குரிய கட்டுப்பாடுகள் நடைமுறைகளை பின்பற்றி பொதுமக்களை செயல்படுவதற்கு போலீசார் பூரண ஒத்துழைப்பினை வழங்குவார்கள். அதேபோல வடக்கு மாகாணத்தில் கடந்த வருடத்தை விட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்குரிய மேலதிகமான சில வழித்திட்டங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். பொதுமக்களை நல்வழிப்படுத்தி குற்ற செயல்களை தடுத்து வடக்கு மாகாணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதே எமது நோக்கமாக காணப்படுகிறது. அத்துடன் வட மாகாணத்தில் தற்போது இடம்பெறுகின்ற சில கொள்ளை சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் செயல்பாடுகள் தொடர்பில் முப்படையினரும் போலீசாரும் இணைந்து அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த நடவடிக்கை மேலும் விரிவாக்கப்பட்டு சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி பொதுமக்கள் சுதந்திரமாக வாட போலீசார் பூரண ஒத்துழைப்பினை வழங்குவார்கள். அதேபோல் பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பினை விடுக்க விரும்புகின்றேன். அதாவது, சட்டவிரோத செயல்பாடுகள், போதைப்பொருள் மற்றும் கொள்ளை செயல்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பில் ஏதாவது தகவல்கள் அறிந்திருந்தால் அதனை தெரியப்படுத்தினால் குறித்த சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கோட்டாபை அரசுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய மணிவண்ணன் குழு. கையில் கிடைத்த ஒரு மாநகர சபை ஆட்சியையே நடத்த தெரியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை உரிமை வேண்டும் என கோருவது வேடிக்கையானது என எல்லினக்கை ஆடியுள்ளார் சரத் வீரசேகர. தமிழரசு கட்சியின் ஒரு குழு EPDP மணிவண்ணன் குழுவின் முக்கூட்டு திரைமறைவு நடவடிக்கையில் அண்மையில் மாநகர சபை ஆட்சியை மணிவண்ணன் குழு கைப்பற்றியது. இந்த நிலைமையினால் கோட்டாபி அரசு மகிழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை அதன் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கோரி நிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை முறைமையில் அடிப்படையிலான அதிகார பகிர்வையும் வேண்டி நிற்கின்றனர். இது இரண்டும் அறவே வேண்டாம் என்பதே எனது நிலைப்பாடு. மாநகர சபையில் ஆட்சி நடத்த தெரியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை முறைமை வேண்டும் என்று கூறுவது வேடிக்கையானது. வடக்கில் ஒரே ஒரு மாநகர சபை யாழ்ப்பாண மாநகர சபை. அந்த சபையை கைப்பற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமக்குள் முட்டி மோதி 3 வருடங்கள் நிறைவடைவதற்குள் அதை இழந்துவிட்டனர். ஒரு மாநகர சபையில் கூட ஒற்றுமையாக ஆட்சி நடத்தக்கூடிய பக்குவம் தமிழ் கூட்டமைப்பினருக்கு இடமில்லை. இதேவேளை கடந்த வடக்கு மாகாண சபை ஆட்சியிலும் அந்த சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சீரழித்தனர். அந்த மாகாண சபையின் ஆட்சி அதிகாரம் கூட்டமைப்பினரிடம் இருந்த போதிலும்
அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கவில்லை. ஒரு பக்கம் உப்பு சப்பற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றினர், மறுபக்கம் ஊழல் மோசடிகள் தலைவிரித்தாடின. இதுதான் கூட்டமைப்பின் ஆட்சியின் விசித்திரம். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கையுடன் ஜனாதிபதி செயல்படுகிறாரெனில் புதிய புதிய அரசமைப்பில் மாகாண சபை முறைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதிகாரங்கள் அனைத்தும் மத்தியில் இருக்க வேண்டும். அதை 9 மாகாணங்களுக்கு பிரித்து கொடுத்தால் மத்தியில் ஆட்சி எதற்கு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.